ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்பத்தீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் புலாவ் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி, அதுவும் நம்ம இன்றைக்கி வந்து குக்கரில் சட்டுன்னு எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் புலாவோட சிம்பிளாக நீங்கள் ரைத்தா வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெஜ் இல்லை நான்வெஜ் கிரேவியோட சர்வ் பண்ணுறப்போ ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த வெஜிடபிள் புலாவ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருக்கிறேன். அதோட அளவு 300 கிராம் அளவுக்கு. மெஷரிங் கப் இருந்துச்சு அப்படின்னா அதில் 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து 2 தடவை நல்லா கழுவிக்கலாம். இப்போ கழுவின அரிசி ஒரு 20-25 நிமிஷம் நல்லா ஊறணும். இது 10 நிமிஷம் ஊறுனதுக்கு அப்புறமா நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா இது ஊறுறதுக்கும் காய்கறிகள் வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ இன்றைக்கி புலாவ் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. புலாவ்னாலே நெய் ஊற்றி செய்கிறப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு ஹோல் கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். அதாவது பட்டை நல்ல பெரிய சைஸாக 1, ஒரு 5-6 கிராம்பு, 3 பச்சை ஏலக்காய், 2 பிரிஞ்சி, அப்புறம் ஷாஹி ஜீரான்னு ஒன்று கடையில் கிடைக்கும், அது வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஷாஹி ஜீரா இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 டீஸ்பூன் சாதாரண சீரகம் கூட போட்டுக்கலாம். இப்போ இந்த கரம் மசாலா எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவக்கணும். ஏன்னா நம்ம இந்த புலாவுக்கு கரம் மசாலா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இது பொரியிற வாசம் தான் முழுக்க முழுக்க புலாவுக்கு. அப்போ நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வதங்கணும், ரொம்ப செவக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு கண்ணாடி மாதிரி வெந்து வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை பாதி போனதுக்கப்புறமா இந்த புலாவ் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் 4 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா கசூரி மேத்தி, அதாவது கடைகளில் காஞ்ச வெந்தய கீரை கிடைக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. புலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி இந்த மாதிரி பொன்னிறமாக செவந்துருக்கணும், ரொம்ப செவக்கக்கூடாது. இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிகள் சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் புலாவுக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேரட் நீளமாக நறுக்கினது 1/4 கப், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு அதே அளவுக்கு, கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பீன்ஸும் வந்து நறுக்கி சேர்த்துருக்கிறேன். காய்கறிகள் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காஞ்சது அப்படின்னா நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள் எல்லாமே ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கிக்கலாம். இப்போ காய்கறிகள் ஓரளவு நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தால் போதும், 5 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லி இலை சேர்த்துக்க போகிறேன். புதினா சேர்க்கக்கூடாது, மல்லி இலையும் அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக வந்து பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க. இப்போ மல்லி இலை போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் காய்கறிகள் கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியிலேருந்து தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. வடிச்சுட்டு இதை வந்து அரிசியை நம்ம இந்த காய்கறிகளோடு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பாசுமதி அரிசியை இதிலேயே போட்டு கொஞ்ச நேரம் அந்த நெய்யிலே மிதமான தீயில் வறுத்து விட்டுட்டு புலாவ் செஞ்சோம் அப்படின்னா புலாவ் கட்டாயமாக குழையாது. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் போட்டு மிதமான தீயில் கொஞ்சம் பொறுமையாக வதக்கி கொடுக்கணும். வேகமாக போட்டு அரிசியை உடச்சிட வேண்டாம். இப்போ காய்கறிகள் அரிசி எல்லாத்தையுமே வந்து மிதமான தீயில் 1-2 நிமிஷத்துக்கு இந்த நெய்யிலே வதக்கி இந்த அளவுக்கு விட்டாச்சு. இப்போ இந்த சமயத்தில் இந்த புலாவுக்கு ஏற்ற தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் அரிசி இழந்துருக்குறோமோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி இழந்துக்கோங்க. நான் வந்து மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு தேன், அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. நான் ஏற்கனவே 3 கப்பு தண்ணியை வந்து நல்லா தளத்தலன்னு ஒரு பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வச்சுருந்தேன். கொதிக்கிற தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க, பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே மெதுவாக கலந்து விட்டுறலாம்.
இந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி எடுத்து கொஞ்சமாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு கல் உப்பு வந்து கூட தெரியணும். அப்போ தான் அரிசி வெந்ததுக்கப்புறமா சாதத்துக்கு உப்பு சரியாக இருக்கும். இப்போ என்னோடதில் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இன்னொரு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் ஒரு விசில் சிம்மில் 5 நிமிஷம் வச்சுருங்க. நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா நீல நீளமாக அரிசி நல்லா குழையாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக எட்ஜஸ் உள்ள ஒரு கரண்டியை வச்சு ஓரம் போல் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கூட நான் சொன்ன அளவில் செஞ்சிங்கன்னா அடியும் பிடிக்காது, ரொம்ப பக்குவமாக அரிசி வெந்து உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நம்மளோட ரொம்ப சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் போட்டுட்டு இதை நல்ல ஒரு வெஜிடேரியன் கிரேவி, நான்வெஜ் கிரேவியோட சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த வெஜிடபிள் புலாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.